ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறேன்னா, நல்லா முழு மீனில் நல்லா மசாலா தடவி அதை வந்து அப்படியே வந்து தணலில் காமிச்சு எப்படி வாழையிலெல்லாம் சுருட்டி வச்சு தணலில் காமிச்சு எப்படி ஃப்ரை பண்ணுறதா இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து 2 ஸ்பூன் வந்து காரத்தூள் எடுத்துக்கிறேன். அது கூடவே மல்லித்தூளும், எப்படின்னா மிளகாத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் தான் நான் எடுத்திருக்கேன். மல்லித்தூளும் வந்து அதிலே சேர்ந்துருக்கிறதுனால 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் காரத்தூள் அந்த மாதிரியே சேர்த்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மீன் வறுவல் தூள், மீன் வறுக்கிற தூள் இருக்குல்ல அது வந்து 1 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன் நான், மீன் மசாலா தூள். இது கூடவே 1 ஸ்பூன் கிட்ட கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை அப்படியே கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் விட்டு நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நல்லா வந்து அந்த மீன்லேருந்து முழு மீன்லேயும் மசாலா நல்லா ஒட்டும், அதுக்காக தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கடைசியாக வந்து லெமன் வந்து கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ மசாலாவை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மீன் வந்து நான் எடுத்துக்கிறேன், இங்கே பாருங்கள் முழு மீன். இது அப்படியே ஃபுல்லாக மஞ்சள் தூள் உப்புலாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி நான் வச்சுருக்கேன். லைட்டாக வந்து நம்ம வந்து கத்தி வச்சு லைட்டாக கீறி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து மசாலா உள்ளெலாம் நல்லா இறங்கி நல்லா சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி லைட்டாக அங்கங்கே கோடு போட்டு கீறி விட்டுக்கலாம் மீன் எல்லாத்தையும். ஃபுல்லாக இந்த மாதிரி கீறி விட்டதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண வச்ச மசாலா எல்லாத்தையும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கோடு போட்டு நம்ம கீறி விடும்போது மசாலா எல்லாம் உள்ளே ஏறி நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இப்போ இந்த மசாலாவை ஃபுல்லாக நம்ம அந்த மீன் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா இந்த கோடு போட்டு எடுத்துடலாம் கூட, உள்ளே ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா இந்த நான் வந்து ஒரு நடுவில் வந்து ஒரு கோடு மாதிரி போட்டு அந்த குடல் பகுதியெலாம் எடுத்த இடத்துலையும் அது உள்ளேயும் ஃபுல்லாக வந்து அந்த மசாலா வந்து நல்லா அப்ளை பண்ணலாம். ஏன்னா உள்ளெல்லாம் நல்லா அந்த சாறு ஏறி நல்லாயிருக்கும். அதுக்காக ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இது உள்ளேயும் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் மசாலா எல்லாத்தையும். மசாலா இப்போ ஃபுல்லாக தடவியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, அந்த கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம். வெங்காயம், கொஞ்சமாக தக்காளி, அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை, இதெல்லாம் சேர்த்து நம்ம அந்த மடித்து செய்யும் போது அந்த வெங்காயம் தக்காளி சாறுலாம் நல்லா இறங்கி அந்த மீன் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால் ஃபுல்லாகவே நம்ம வந்து கொஞ்சமாக எடுத்து உள்ளே ஃபுல்லாக வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. நான் வந்து இன்றைக்கி வந்து 2 மீன் எடுத்தோம், பெரிய மீன். நான் எல்லா 2 இதுலேயுமே அப்ளை பண்ணி ஃபுல்லாக வச்சிட்டேன். இங்கே பாருங்கள், இது பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இது ஃபுல்லாக அப்படியே வச்சுட்டு இப்போது வாழையிலையை வச்சு நல்லா சுருட்டிக்கலாம். கொஞ்சம் வெங்காய தக்காளி வைக்கும்போது அந்த ஃப்ளேவர் சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்தது, அதனால தான் நான் வெங்காயம் தக்காளி வைக்கிறேன். ஒரு ஒரு மீனாக வந்து வாழையிலையில் சுருட்டிக்கலாம். நல்லா வெளியில் வராத அளவுக்கு நல்லா சுருட்டி அந்த மசாலாலாம் நல்லா வேகுன்றதுனால வாழையில சுருட்டி செய்யும் போது அந்த ஃப்ளேவர், வாழையிலையோட ஃப்ளேவரும் அதில் ஏறி நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா சுருட்டிட்டு நம்ம ஒரு நார் வச்சு ஃபுல்லாக கட்டிடலாம். ஏன்னா பிரிஞ்சு வெளியில் வராத அளவுக்கு நம்ம அந்த வாழையை வந்து கட்டிடணும்.
நல்லாவே ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டு இதுக்கு மேலே இன்னொரு வாழை இலையை வச்சு அதுக்கப்புறம் இன்னொரு சுருட்டு சுருட்டி அதையும் கட்டிடணும். அப்போ தான் அந்த மசாலாலாம் நல்லா வெளியில் வராமல் இருக்கும். நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து பெரிய கடாய் வச்சு தான், அதில் தான் வச்சு இது அப்படியே அந்த கடாயை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு அது மேலே வச்சு நாங்கள் பொரித்து எடுக்க போகிறோம். எப்படின்னா அதை அப்படியே ஃப்ரை பண்ணி தான் எடுக்க போகிறோம். இப்போ இதையும் இன்னொரு இலையை வச்சு நல்லா கட்டிட்டு இந்த மாதிரி ரெண்டு மீன் நான் வச்சிருந்தேன்ல, ரெண்டு மீனையும் வந்துட்டு இந்த மாதிரி வாழை இலை வச்சு நல்லா சுருட்டி கட்டி வச்சிட்டேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு பெரிய வாணல், எப்படின்னா அந்த பாதாம் பல்லாம் அடிப்பாங்களே அந்த மாதிரி கடாய் அது. இதை நல்லா ஃபஸ்ட்டு நான் ஹீட் பண்ணிட்டேன். ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது மேலே வச்சு தான் நான் வந்து அப்படியே அப்படியே ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அலுமினியம் ஃபாயில் இருந்ததுன்னா டைரெக்டாக வந்து நெருப்பில் வந்து நாங்கள் வந்து அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துருப்போம். ஆனால் அலுமினியம் ஃபாயில் இல்லாதனால இந்த கடாயை நல்லா சூடு பண்ணி அதுக்கு மேலே வச்சு எடுத்தோம். இதுவும் நல்லா வந்து ஃப்ரையாகி குக்காகி இருந்தது உள்ளே ஃபுல்லாக. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வச்சோம். கொஞ்ச நேரம் கழித்ததுக்கப்புறம் ஒரு சைடு நல்லா வெந்து நல்லா வாசனை வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் திருப்பி விட்டுட்டோம் நாங்கள். ஏன்னா ஃபுல்லாக அப்போ தான் வந்து நல்லா வேகும். ரெண்டு சைடும் நல்லா திருப்பி விட்டால் தான் நல்லா வேகும். இங்கே பாருங்கள் ஒரு சைடு நல்லாவே அந்த வெந்து அந்த இலையெல்லாம் கூட கொஞ்சம் அப்படியே சுருங்கிடுச்சு பார்த்தீங்களா. ரெண்டு சைடும் நல்லா குக் பண்ணி விட்டோம். பாருங்கள் நல்லா சூப்பராக வந்து வெந்திருக்கு. அப்படியுமே உள்ளே இருக்கிற அந்த இலையிலேருந்து கொஞ்சம் பிரிஞ்சு வெளியிலேயே அந்த சாறெலாம் வந்துடுச்சு பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுருந்தீங்க, கண்டிப்பாக வந்து உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து எங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, இப்போ ரெண்டுத்தையும் எடுத்துட்டோம், கட் பண்ணி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா அந்த கோடு போட்டது ஃபுல்லாக நல்லா அப்படியே வெந்து நல்லா செமையாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து உள்ளே வச்சு அந்த வெங்காயம் தக்காளி மல்லித்தழை இதனுடைய ஃப்ளேவரும் வந்து அந்த சாரெலாம் வந்து அந்த மீனுக்குள்ளே இறங்கி நல்லா அந்த டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த மசாலாவோட சேர்த்து இந்த மாதிரி வாழை இலையில் கட்டி செய்த இந்த மீன் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.